அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிகழவுள்ள சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த சனி பெயர்ச்சி நேரத்தில் நீங்கள் மிகுந்த பதட்டத்தில் இருப்பீர்கள் என்று மட்டும் தெரிகிறதுங்க. இருந்தாலும் எது வந்தாலும் சமாளித்து தானே ஆக வேண்டும் என உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிக் கொண்டு இருப்பீர்கள். காரணம், இப்போது திரிகணித பஞ்சாங்கப்படி வரும் 17ஆம் தேதி பெயர்ச்சியாக போகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7.5 சனி காலத்தை தொடங்குகிறார். இதனால் நமது ராசிக்கு என்ன நடக்குமோ, எது சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட போகிறதோ, புதிய பிரச்சனைகள் ஏதும் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுமோ, பொருளாதார ரீதியான மாபெரும் சங்கடங்களை அடைந்து விடுவோமோ, வழக்குகளில் சிக்கிக் கொள்வோமோ என்றபடியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. என்றாலும் இந்த ராசிக்காரர்கள் 37 வயது முதல் 51 வயதுக்குள் இருப்பீர்கள். இவர்களுக்கான அற்புதமான விசேஷ சனி பெயர்ச்சி இது என்பதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது. அதோடு இவர்கள் இப்போதே சுக சௌகரியங்களையும் லாபங்களையும் அடைந்து கொண்டுதான் இருப்பார்கள். எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு தன்மையை தொட்டிருப்பார்கள். அயல் தேச விஷயங்களால் லாபத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சனி பெயர்ச்சியை நினைத்து பெரிதாக கவலைப்பட வேண்டாம் என்பதை மட்டும் உங்களுக்காக திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். ஆகவே வருங்காலம் ஒரு சிலருக்கு மேன்மையாகவும், 65 வயதை கடைந்திருப்பவர்களுக்கு மட்டும் சற்றே பாதிப்பாகவும், ஒவ்வொருவரின் வயது பிரகாரம் 26 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு சற்று கடுமையாகவும், 40 முதல் 50 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சி ஆச்சரியப்படும்படியான அதிர்ஷ்டங்களை வழங்க இருக்குது. அதே நேரம் மீனராசிக்காரர்களுக்கு ஸ்தான பலன் அடிப்படையில் ஒரு பக்கம் சனி பகவான் பாவி, மறுபக்கம் சுப அதிபத்தியம் பெற்ற 11ஆம் இடத்து அதிபதியாகவும், மற்றொரு பக்கம் விரையாதிபதியாகவும் இவர் வருகிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கான விரயங்களை உபயோகமாகவும் அனாவசிய செலவுகளினாலும் அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பார். இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சியால் தலை சனியாக 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது விரய சனி கால துவக்கத்தை செய்ய போகிறாரு. இதனால் எதிலும் நிதான செயல்பாடு அவசியம். மாற்று ஏற்பாடு திட்டங்களை கொஞ்சம் யோசித்துதான் செயல்படுத்த வேண்டும். வீண் வில்லங்க விவகார நடவடிக்கைகளை யோசிக்காமல் இறங்கக்கூடாது. மற்றவர் பிரச்சனைகளுக்காக ஜாமீன் கையெழுத்து சிபாரிசு என சொல்லும் பொழுது உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை அருகில் வைத்துக் கொள்வது நல்லது. அதைவிட அதனை தவிர்த்து விடுவதே உத்தமம். வாரிசுகளின் பிடிவாதத்திற்காக செலவுகளை செய்யக்கூடாது. கடன் படும் பொழுது கொஞ்சம் யோசித்து அது சம்பந்தமான ஆவணங்களை கையெழுத்திடுவது நல்லது. வாழ்க்கை துணை வகையில் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய காலகட்டம் இது. சில வேலைகளை அலைந்து திரிந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும். மீனராசிக்காரர்கள் சேமிப்பு கைகளில் ஒரு சில நேரங்களில் மட்டுமே தங்கும் சுப காரியங்களுக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கவனமாக இருப்பது அவசியம். வீணான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களிலும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்வது விசேஷம். உழைப்பு கூடுதலாகவும் திடீர் திடீரென பயணங்கள் ஏற்படும். மற்றவர்கள் உங்களை குறை சொல்ல முற்படுவார்கள். அதனை பொருட்படுத்தக்கூடாது. வழிய போய் நீங்களாக விரும்பி உதவி செய்தால் கூட நல்ல பெயர் எடுப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழில் உத்தியோக வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்கள்ல சற்று விழிப்போடு செயல்பட வேண்டிய காலகட்டம். சில நேரம் நண்பர்களாக உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். உங்களது அனுபவங்களை பணமாக்க பார்க்க வேண்டும். யாருக்கும் பெரிய தொகையை கடன் கொடுப்பதை விட உதவியாக செய்து விடுவது நல்லது. மீன ராசி சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனச்சிதறல் ஏற்படவே கூடாதுங்க. அடிக்கடி வாகன பழுதுகளாக செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். சில நேரம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படுங்க. சில நேரம் ஆலயம் சென்று வருவதில் விருப்பம் இருக்காது. வீண் ஜாமீன், அனாவசிய சிபாரிசு, ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்களுக்காக பரிந்து பேசுதல் போன்றவர்களை யோசிக்க வேண்டுங்க. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி காலம் முழுவதும் நன்மைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இடையிடையே அனாவசிய சிக்கல்கள், போட்டியும் பொறாமையும் எதிர்ப்பும் தலை தூக்கும். இதையெல்லாம் சமாளிக்கவே போகிறீர்கள். அது மட்டுமில்லாமல் அன்னதான விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு சிறிதேனும் இருக்க வேண்டுங்க. கடுமையான பணிகளில் சமோசிதமாக செயல்பட வேண்டும். முதலாளிகளிடம், நிர்வாக அதிகாரிகளிடம் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. சனி பெயர்ச்சி காலத்தில் சாத்தியம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மீன ராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது, விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்குங்க. அதே நேரம் நினைத்த இடம் ஒன்றாகவும், மாற்றல் ஏற்பட்ட இடம் வேறு
உடையதாகவும் சிலருக்கு அமையலாம். இருந்தாலும் அமைதியாக இந்த சனி பெயர்ச்சி தொடக்கத்திலிருந்து 1.5 வருடங்களுக்கு நகர்ந்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பத கிரகங்களில் குறிப்பாக சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த தொழிலதிபர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது முதலீடு இந்த காலகட்டங்களில் அதிகரிக்குங்க. அதனை அரசாங்கத்திடமிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ பெற்று முதலீடு போட இருக்கிறீங்க. இதனால் லாபங்களை பிரிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்பத கிரக நிலைகள் குறிப்பாக சனி பகவானுடைய சஞ்சார நிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் முதலை கூடுமான வரைக்கும் நீங்களாகவே செய்வது நல்லதாக அமையும். மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய நிலங்களை குத்தகை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட போகுதுங்க. எதிர்பாராத உபரி லாபங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. வாழ்க்கை துணை வகையில் நிலபுலன்கள் சேர்வதற்கான அதிர்ஷ்ட நேரம் உருவாகி இருக்கிறது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த விவசாயிகளுக்கு பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது வீட்டுக்குள் பணிச்சுமை அதிகரிக்கலாங்க. உறவுகள் கூட்டம் அடிக்கடி அலைமோதுவது போல அவர்களுக்காக நேரத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது. பொருளாதாரம் கரைந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் பாதகம் இல்லாத ஒரு சூழலாக தான் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு அமைஞ்சிருக்குது என்பத உறுதியளிக்குது. மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வியை தவிர பிற விஷய ஆட்டத்தை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. தூக்கத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்க. ஞாபக சக்தி குறைவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதால அதிக ஓய்வு தேவை என்பதையும் படிப்பிலும் முழு நாட்டத்தை செலுத்த வேண்டிய நேரம் இது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துள்ள கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா இந்த நேரம் சில சோதனைகளும் தடங்கல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி லாபத்தை பார்க்க வேண்டிய நேரமாக இருப்பதால வாய்ப்புகளை தட்டிவிடக் கூடாது என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த தொழிலதிபர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா உள்ளூரை விட அயலூர் அயல் மாநில விசேஷங்களில் கொஞ்சம் கூடுதல் முதலீடுகளை செலுத்துவது நல்லதுங்க. புதிய நபர்களை கூட்டாளிகளாக வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். மீனராசியை சேர்ந்த உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போது வகித்து வருகின்ற பதவியில் சில மாறுதல்கள் ஏற்படலாம். சில நேரம் சக கட்சி ரீதியான அதிருப்தி உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திற்கான தேவைகள் கடமைகள் அதிகரிக்க இருப்பதால கட்சியில் அதிக நேரம் ஈடுபாடு காட்ட முடியாத சூழல் ஏற்படுங்க. உங்களது ராசிக்கு ஜென்ம குருவாகவும் ராசிநாதன் அமர்ந்திருப்பதால் வருகின்ற 2023 மே மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு கடுமையான சூழல் அனைத்தும் விலகிவிடும் என்பதை மட்டும் உண்மையில் உண்மை என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்தது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி காலம் முழுவதும் பிரதி செவ்வாய் மற்றும் தோறும் ஸ்ரீ விநாயகர் வழிபாடும் திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ நவகிரகங்களை வலம் வருவதும் வைத்துக்கொண்டால் மேலும் பல சிறப்புகள் அதிகரிக்கும்.